ஹலோ விஜய், எப்படி இருக்கீங்க? நம்ம பெரிய மச்சான் நிக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு போய் கேப்போம். மச்சான், 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 யாரு என்ன மச்சான் கூடியது? மச்சான், நான் தான் மச்சான். மச்சான், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க தங்கச்சி எப்படி இருக்கா? வர வர அவ கூட போன்ல பேசவே முடியல. போனை புடிங்கி வச்சிட்டீங்களோ? போன உடனே உங்க தங்கச்சி கிட்ட போனை கொடுங்க, நான் பேச வேண்டியிருக்கு. நான் பேசாம என்ன பார்க்காம அவ ரொம்ப ஏங்கி போயிருவா மச்சான். மச்சான மச்சான்னு கூப்பிடாம மாமானா கூப்பிடுவாங்க. நீங்க எனக்கு மச்சான் முறைதான் மச்சான். உங்க தங்கச்சிய நான் தானே கல்யாணம் பண்ண போறேன். பிறகு மச்சான் இல்லாம வேற என்ன முறை வரும்? ஓ, நீங்க அவ்வளவு பெரிய ஆளோ? என்னைக்கா இருந்தாலும் நீங்க தான் எனக்கு மச்சான். உங்க தங்கச்சிய நான் தான் கெட்ட போறேன். ஐயோ மச்சா, பச்சை புள்ளியாவே இருக்கிய. இந்த காதல் இருக்கே காதல், அதை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் உன் தங்கச்சி இல்லாம இருந்துகிடுவேன். ஆனா உன் தங்கச்சி நீ விட்டுட்டு இருப்பாளா? அவதான் நீங்க எல்லாரும் அவளுக்கு மாப்பிள்ள பாக்குறேன்னு சொன்ன உடனே நீ போன் பண்ணி கூப்பிட்டா. நீ என்னன்னா பச்சை புள்ள மாதிரி ஒன்னும் தெரியாம இருக்க பாப்பா. உண்மைதான் சொல்றேன் மச்சான், முன்னாடியும் பேசுவேன், இதை பின்னாடியும் பேசுவேன். தங்க மாதிரி என்னதான் சுத்தி சுத்தி வாரா. ரெண்டு நாள் தான் அவகிட்ட பாம்போல பேசி நடிச்சேன். அதுக்கு பிறகு உன் தங்கச்சிதான் என்னைய சுத்தி சுத்தி வரா. நான் ஒண்ணு அவளை சுத்தல. நான் ஏன் நாசமாக்க போறேன்? கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னேன் உங்க தங்கச்சிய. கல்யாணம் பண்ணி வைங்க மச்சா, நாங்க சந்தோஷமா வாழ்வோம். இப்ப நீங்க இருக்கீங்கல்ல ஒரு வீடு, அந்த வீட்டையும் உங்க தங்கச்சி பேர்ல எழுதி வச்சிருங்க. நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்கோம். நீங்க வேற வீடு பாத்துட்டு போங்க. உங்க தங்கச்சியை நான் கண் கலங்காம பாத்துக்கிடுவேன். ஐயோ மச்சான், அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது நான் ஒன்னும் பேசலங்கிறதுக்காக என்னைய நீங்க ஏப்ப சாப்பியா நினைச்சிடாதீங்க. நான் யாருன்னு உங்க தங்கச்சிகிட்ட போய் கேளுங்க. அவ சொல்லுவா என்னைய பத்தி. நீங்க கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி வைக்காட்டும் சரி, நான் தங்க மாதிரியே தான் கல்யாணம் பண்ணுவேன். முடிஞ்சா தடுத்துக்கங்க. என்ன விடு மச்சா, என்னைய விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணியே உங்க தங்கச்சியை நான் இப்படிதான் கொடுமைப்படுத்துவேன் கல்யாணத்துக்கு அப்புறம். Yep.
என்னையவே நீ அடிச்சிட்டல, உனக்கு இருக்குடா. உன் தங்கச்சிகிட்டவே சொல்லிப்பாரு, அப்புறம் தெரியும் அவன் என்ன பண்றான்னு. உன்னையும் விட மாட்டேன், உன் தங்கச்சியும் விட மாட்டேன். நான் உங்களுக்கு எல்லாம் இருக்கு. உங்க கூட எல்லாம் சேர்ந்தா ஒழுங்கா மார்க் வாங்க மாட்டேங்க. கழுத கூட சேர்ந்தா கண்டு குட்டியா குட்டி சேவர் பாரு.